உரைதலும் உரைத்தலும் திருத்துதலும் உணர்த்துதலும் அனைவரையும் எம்பெருமானோடு பிணைப்பித்து இணைத்தலாகிற இந்த செயல்கள் எல்லாம் உயர்வும் சீர்துண்டு என்றால் எம்பெருமானுக்கு ஆகமும் ஆலயமும் ஆக்கம். அவற்றிலே அடிசல் சேர்த்தல், அலங்கல் சேர்த்தல், அணி சேர்த்தல், அழகு சேர்த்தல், தூய்மை சேர்த்தல், பிரித்தல், இது போன்றுள்ள செயல்கள் எல்லாம் சீர்துண்டு. ஆக சீர்துண்டு உயர்வுண்டு நற்றுண்டு என்று இவர்கள் எல்லாம் செய்யப்படும். இறுதியாக ஒவ்வொருவருக்குள்ளேயும் மூன்று தன்மைகள் உண்டு. முத்தன்மை என்பார்கள், அதாவது வழியாக இருத்தல், வழிபடுவராக இருத்தல், வழி காட்டுபவனாக இருத்தல் என்று. வழிபடுபவனுக்கு பக்தன் என்றும், வழிபாடு பெறுபவன் அதாவது வழியாக இருப்பவன் பிராப்தியன் என்று சொல்பவனுக்கு பகவான் என்றும், இதற்கு வழிகாட்டுபவனுக்கு ஆச்சாரியன் என்றும், இந்த முத்தன்மையை சேர்ந்து பகவத் பாகவத ஆச்சாரியர் என்று நம்முடைய மரபிலே வழிபடுவது உண்டு, மரபிலே இந்த வழக்கு உண்டு. அந்த அடிப்படையில் இந்த முத்தன்மைகள் அனைவருக்கும் உண்டு. எம்பெருமான் இடத்திலே அவன் நம்மிடத்திலே அன்பு செலுத்தும் பொழுது அவன் அடியாராக இருக்கிறான். நமக்கு வழிகாட்ட அவன் பிறந்த பொழுது அடியாருடைய ஆச்சாரிய பரம்பரையை நிர்வகிக்கும் பொழுது அவன் ஆச்சாரியாக இருக்கிறான். சர்வ சுவாமியாக இருப்பதனாலே அவன் தலைவராக எம்பெருமானாக இருக்கிறான். அதுபோல் ஒவ்வொரு ஆச்சாரியனிடத்திலையும் ஆச்சாரியனுடைய தன்மை உண்டு, எம்பெருமானுடைய தன்மை உண்டு, ஒரு பாகவதனுடைய தன்மை உண்டு. ஒவ்வொரு பாகவதனிடத்திலையும் ஒரு ஆச்சாரியனுடைய தன்மை உண்டு, பாகவதனுடைய தன்மை உண்டு, எம்பெருமானுடைய தன்மை உண்டு. அதுபோல வழிபடும் பொழுது நாம் அடியார்களாகவும், வழி காட்டும் பொழுது ஆசாமிகளாகவும், எம்பெருமானுடைய அருட்சரத்தை ஏற்று நல்லதை செய்யும் பொழுதெல்லாம் எம்பெருமானுடைய திருச்சின்னங்களாகவும் நாம் விளக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆழ்வார்கள் அத்தகைய திருச்சின்னங்கள். எம்பெருமானுடைய நிறைவடிவை பெற்றிருப்பவர்கள், அவர்களாலே தான் உலகத்திலே உண்மையை கொண்டு வர முடியும். கண்ணீரை பற்றி இவர் சொன்னார், கண்ணீர் என்பது உணர்ச்சிகளின் வெளிப்பாடல்ல, கண்ணீர் என்பது பிறருடைய துயர் நீக்குகின்ற கருவியாக இருக்க வேண்டும், பிறருடைய துன்பங்களிலிருந்து அவர்களை கரபரம் சேர்க்கக்கூடிய ஓடமாக இருக்க வேண்டும். தன்னுடைய துன்பமோ தன்னோடு சேர்ந்திருப்பவருடைய துன்பமோ வரும் பொழுது அதை தகர்த்தெறியக்கூடிய பெரும் ஆயுதமாக இருக்க வேண்டும். ஆக கண்ணீரை கண்ணிலிருந்து மாத்திரம் விட தெரிந்தவன் சரியான வைணவன் அல்ல. அதை கருவியாக, களமாக, ஆயுதமாக, அணிகளாக, கண்ணீரை இறையனுக்கு அணிகளமாக்கி, அடியார்களின் பதுந்துயர் பதுந்துயர் நீக்க களமாக்கி, அடியார்களுக்கு நல்வினைகள் எல்லாம் வழங்கி வல்வினைகளை போக்குவதை தகர்த்தெறியக்கூடிய சுடராளியாக்கி எவன் செயல்படுகிறானோ, வல்லமை உடையவனாக, நல்ல உள்ளமுடையவனாக, கருணையை செயலாக்கி, செயலை ஆற்றலாக்கி, ஆற்றலை ஆக்கமாக்கி, ஆக்கத்தை ஊக்கமாக்கி, ஊக்கத்தை உயர்நலமாக்கி, உலகங்களெல்லாம் உயிர் எவன் கண்ணீரை பயன்படுத்துகிறானோ அவன் தான் வைணவன். அழுது வந்து தொலைத்துக் கொண்டு செல்வன் வைணவன் அல்ல, வயதானவனாக இருக்கிறாமே தவிர வைணவனாக இருக்கிறான். அந்த வைணவன் என்பது அழுதலாகிற ஒரு கீழ்நிலை, அதாவது ஒருவன் மிகவும் வளைந்து நெளிந்து மெலிந்து அழுகிறான். அந்த மெலிந்த நிலையிலே வருகின்ற ஒரு பொருளை ஒரு திரைப்படத்தில் பார்த்தோம். ஒரு நீரை கொண்டு அந்த நீரை படுக்கட்டி ஆகி படுக்கட்டி ஆயுதமாக்க வைத்து ஒருவனை கொலை செய்து விடுவார்கள், அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு திரைப்படத்தில் பார்த்தோம். அதுபோல மிகவும் அதாவது ஆற்றல் குறைவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த கண்ணீரை பேராற்றலின் பிழம்பாக மனிதனை நிலைமுறை செய்யக்கூடிய கண்ணீர். கண்ணீர் வந்தவனுக்கு அறிவு வேலை செய்யாது, கண்ணீர் வந்தவனுக்கு ஆற்றல் வேலை செய்யாது. கண்ணீர் வந்தவனுக்கு எத்தனை செல்வம் இருந்தாலும் அவன் எதுவும் இல்லாதவன். கண்ணீரை பெற்றிருப்பவன் செல்வம் இருந்தும் இல்லாதவன், அறிவு இருந்தும் ஆடி செய்பவன், அசைந்து தள்ளாடுபவன். கண்ணீர் இருப்பவனுக்கு எத்தனை உடம்பில உரம் இருந்தாலும், எத்தனை பெரிய ஒரு போர் வீரனாய் இருந்தாலும், அவன் கண்ணீரிலே தெளித்திருக்கும் பொழுது அவன் தன்னுடைய வலிமை இழந்து விடுகிறான். அந்த கண்ணீரில் வைணவனுடைய கண்ணீர், வலிமையை தருகின்ற கண்ணீர், பாற்றத்தை போக்குகின்ற கண்ணீர், அறிவை ஊற்றெடுத்து ஓடச் செய்கின்ற கண்ணீர், பெரும் செல்வத்தை அனைவருக்கும் வாரி வாரி எழுக்கின்ற கண்ணீர். அது மட்டுமல்ல, இது செயல் வடிவாய் ஆக்க வடிவாய் பரிணமித்து வருகின்ற கண்ணீர். அதுதான் ஒரு வைணவனுடைய கண்ணீர். அந்த கண்ணீர் ஆழ்வார்களுக்கு மட்டும்தான் வரும், அல்லது ஆழ்வார்களுடைய திருவடிகளை தன்னுடைய சிறம்மீது வைத்து செட்டி கமர்ந்த பூவே என்று ஆழ்வார்களை எப்பொழுதும் சேமித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தான் வரும். இந்த கண்ணீர் மூன்று பேருக்கு தான் உண்டு. எம்பெருமானுக்கு ஆக்கப்பூர்வமான கண்ணீர் உண்டு. எம்பெருமானுக்கு அன்றே சொன்னேன், புண்டரீகாட்சன் என்றால் புண்டரீகம் என்பதற்கு வடமொழியிலே வெட்டாமலை என்று பொருள். ஆனால் தமிழ் மொழியிலே அனைவரும் செந்தாமரை கண்ணீர் என்றுதான் ஆழ்வார்கள் பாடினார்கள். அன்றே சொன்னேன், வேதமானது கண்ணை மாத்திரம் பார்த்தது, அந்த கண்ணீரை இருக்கின்ற கலக்கத்தை தமிழ் மொழி தான் பார்த்தது என்று சொன்னேன். அதுபோல எம்பெருமானுக்கு இந்த கலக்கம் உண்டு. எம்பெருமானுடைய கண்ணீரானது அணுகுழந்தன்னு ஆற்றலை பெற்றிருக்கின்ற கண்ணீர், கருணையுடைய கண்ணீர், காரியம் சாதிக்கின்ற கண்ணீர், அனைவரையும் கரைகளம் சேர்க்கின்ற கண்ணீர். எம்பெருமானுக்கு அடுத்தபடி அந்த கண்ணீர் ஆழ்வார்களுக்குத்தான் உண்டு. அதற்கு அடுத்தபடி ஆழ்வார்களை தன்னுடைய நெஞ்சகங்களில் சுமந்திருக்கின்ற ஆச்சாரிய பெருமக்களும் அவருடைய திருமணிகளை போற்றித் தருகின்ற பாகவதர்களுக்கு மட்டும்தான் அந்த வண்கண்ணீர், அந்த வலி கண்ணீர், நன்கண்ணீர் உண்டு. அந்த கண்ணீர் தான் உலகத்தில் ஏறைய பல்கோடிக்கணக்கான அனைவரும் நன்னறிப்பட்டு உயர்வு.
கட்டி போட்டு